இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, நிறைய நேயர்கள் நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிற விஷயம், சாஸ்திர ரீதியாக அதே மாதிரி நம்மளுக்கு இதிகாசங்களில் இது வந்து உப்பு விளக்க பற்றியும், அது வந்து உங்களுக்கு வந்து உப்பு தீபம் ஏற்றுறதுனால அது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறது என்கிட்ட கேட்டிருக்கிறதுனால இந்த பதிவு நான் இதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் இருந்தாலும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இது வந்து சாஸ்திர ரீதியாக அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அன்பர்களே, சரிங்களா? இது ஏன்னா நம்ம அதை சொல்லி தான் ஆகணும். இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். சில பேர் அதை நம்பிக்கையோடு ஏற்றுறவங்க ஏற்றிக்கலாம். பட் எதுக்காக இது என்கிட்ட அன்பார்ந்த நேயர்கள் கேட்குறாங்கன்னா, நம்ம எல்லா ஒரு நிகழ்ச்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த எதை நம்ம மூதாதையர்கள் சொன்னதும், சித்த மகாபுருஷர்கள் சொன்னதும், நம்மளுடைய சாஸ்திரத்தில் தாந்திரிக சாஸ்திரமாக இருக்கட்டும், மந்திர சாஸ்திரமாக இருக்கட்டும், யந்திர சாஸ்திரமாக இருக்கட்டும், நமக்கு சொல்லப்பட்ட நியதிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்டுருக்கோமே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் முடிஞ்சு. அப்போது இதெல்லாம் வந்து அவங்கவுங்க நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் இதை வந்து உண்மையாகவே அதில் சொல்லப்பட்டிருக்கா இல்லை? அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அப்போ நான் நீங்கள் ஏற்றுவீங்களா இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுங்க, அதெல்லாம் நான் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா இப்போ நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன, நம்மளோட விஷயங்களில் நல்ல எண்ணெய் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த நல்ல எண்ணெய் ஏற்றும் பொழுது அது என்ன கிடைக்கும்? அப்போ எள் எண்ணெய்னு சொல்லப்பட்டது, புரியுதுங்களா? எள் எண்ணெய் ஏற்றணும், யாருக்கு ஏற்றணும், சனீஸ்வர பகவானுக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுது, மருவி வந்து என்ன ஆயிடுதுன்னா அதில் வந்து எள்ளை எடுத்து வச்சுட்டு ஒரு ரீஃபைண்ட் ஆயிலில் வச்சு கோயில்களில் விற்கிறாங்க. அது எள் எண்ணெயா? கிடையாது. எள்ளினால் உருவாக்கப்படக்கூடிய எண்ணெய் தான் நல்லெண்ணெய். அது மாதிரி மருவி வந்து இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அது வரக்கூடிய விஷயங்கள் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக இருக்குது. அதில் சில பேர் கூட சொல்கிறது உண்டு, அது மகாலட்சுமியோட அம்சம் உப்பு, அதனால அதை உப்பை கீழே வச்சுக்கலாம், மேலே நீங்கள் விளக்கு ஏற்றுங்க, ஏற்றுனா ஜெயிச்சிரும் அப்படின்லாம் சொல்கிறது உண்டுங்க. அது ஆக்சுவலாக சாஸ்திரங்களில் சொல்லப்படுறது கிடையாது. அதே மாதிரி இதுக்கு உங்களுக்கு ஒருவேளை மகாலட்சுமி ரீதியான விஷயங்கள் நிறைய பேர் கேட்கறதுனால சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை சொல்கிறேங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பஞ்சு திரி எடுத்துக்கோங்க. பஞ்சு திரி எடுத்துகிட்டு அதே மாதிரி வாழைத்தண்டு திரின்னு கிடைக்கும், இந்த வாழைத்தண்டு திரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாமரை திரின்னு ஒன்று திரி இருக்குங்க, இந்த திரியவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மூணு திரியை வந்து முத்திரின்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரியை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு மஞ்சள் கலர் நூல் எடுத்து அதை நீங்கள் டைப் பண்ணிடணும். அதாவது மெதுவாக அதை டைப் பண்ணிவிட்டு அதை வந்து பசு நெய் எடுத்து நீங்கள் விளக்குகள் ஏற்றின்னு வர்றது வந்து விசேஷம், சரியா? அதே மாதிரி இந்த விஷயங்களில் நீங்கள் பண்ணும் பொழுது அந்த விளக்குகள் ஏற்றும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதுக்குள்ள ஆகர்ஷணம் கிடைக்குதுங்கிறது தான் உண்மை. இதுக்காக நான் இந்த அன்பார்ந்த நேயர்கள் வந்து கல்லுப்பு தீபம் ஏற்றவங்களோட இதை வந்து நான் நம்பிக்கையை தப்பாக சொல்லலை. பட் இது வந்து ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு R&D லெவலில் தாங்க இருக்கே ஒழிஞ்சு, ஒரு 2 இயர்ஸாக தான் போயிட்டுருக்க ஒழிஞ்சு. இதில் நிறைய பேருக்கு நம்ம பேசும் பொழுது நிறைய பேர் ஏற்றிகிட்டே இருக்காங்க, 2 வருஷமாக மாற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் உடனே கிடச்சிடுதுன்னு சொல்கிறதும் உண்டு. இது அதே மாதிரி தான் எல்லா வழிபாடுகளும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் வரும்பொழுது. இப்போ இதுக்கு நான் உண்மையாகவே இப்போ உங்களுக்கு மகாலட்சுமி அம்சம் வரணும், உங்கள் வீட்டில் தடை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், முதல்ல போய் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கணும். இது தனஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயம். தனஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயம்னு வரும்பொழுது உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி அந்தரம், ஒருவேளை உங்களுக்கு தனஸ்தானம் நல்லா இருந்து கூட உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் வந்து நல்ல திசை இல்லாமல், நல்ல புத்தி இல்லாமல், புத்தி என்பது அந்த ஜாதகத்தில் உள்ள தன்மையை சொல்கிறேன், இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த காலங்களில் இப்படி இருக்கும். அந்த டயத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா. அந்த பொம்மையை வச்சா ஜெயிச்சிடலாம், இதை பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற விதத்தில் இது ஒரு R&D போயின்னு இருக்கு. அதனால் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ரீதாந்திரிக் இதில் ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சொல்லக்கூடியது, நெய்யை மட்டும் யூஸ் பண்ணலாம். இதோடு சேர்த்து நீங்கள் இன்கேஸ் அந்த செல்வ செழிப்பு வரும்பொழுது எனக்கு தோஷங்களும் சேர்ந்து நிவர்த்தி ஆகணும், அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அந்த நெய்யோடு சேர்த்து கொஞ்சோண்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புங்கு எண்ணெயை கலக்கிறதும், அதே மாதிரி அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில தோஷங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி தீய சக்திகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு வேப்ப எண்ணெய் கலக்கிறதும்,
அதோடு சேர்த்து நல்ல எண்ணெய். இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பியூரான விஷயங்களாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ பியூரான விஷயங்கள் பண்ணி பண்ணும் பொழுது அதோட தன்மை நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சுட்டு வர்றது வந்து கலவை எண்ணெய்களாக வச்சு, இது நாலு வகையான இது வந்து சதுர் எண்ணெய்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ சதுர்னா நாலுன்னு அர்த்தம். இந்த சதுர் எண்ணெயை யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது இதெல்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் சித்த மகாபுருஷர்கள் சொன்னதுங்க. இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணி வெறும் பஞ்சுத்திரியோ இல்லை நூல் திரியோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் போட்டுட்டு வரும்பொழுதும் மாற்றங்கள் தெரியுங்க. இதோட சேர்த்து நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பூஜைகள் பண்ணும் பொழுது, இப்போ மகாலட்சுமி பூஜைகள் பண்ணும் பொழுது, லக்ஷ்மி குபேர பூஜைகள் நீங்கள் செய்யும் பொழுது, அதில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தாங்க, லக்ஷ்மி குபேர சுவாமி வழிபடும் போது குபேரருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பிடிக்கும். அதனால் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும் பொழுது கீழே ஒரு சிவலிங்கம் வைக்கிறதும், அதே மாதிரி ஒரு ருத்ராட்சம், பஞ்சமுக ருத்ராட்சம் இருந்ததுன்னா அந்த பஞ்சமுக ருத்ராட்சம் வச்சுக்கிறதும், அதே மாதிரி நீங்கள் அந்த பூஜைகள் செய்யும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஸ்வர்ண காசு இருந்ததுன்னா ஸ்வர்ண காசை எடுத்து அவங்களுக்கு அர்ச்சனை செய்கிறதும், அந்த ஸ்வர்ண காசு இல்லாதவங்களுக்கு வெள்ளி காசு 108 காசு இருந்தால் போட்டுக்கிறதும், அப்படியும் வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ரூபி காயின் எடுத்து கல்லுப்பு தண்ணியில் போட்டு பண்ணிக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுதும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சில நேயர்களும் என் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறது உண்டு, அப்போ நாங்கள் நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறீங்க இப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம்னு சொல்லியும் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த நிகழ்ச்சியை நம்ம தொகுத்து வழங்குறது வந்து கோடீஸ்வரங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. இதில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், ஒரு அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்பட்டவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து எத்தனை பேர் முன்னேறி இருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த லெவலுக்கு வரக்கூடிய விஷயங்கள் வந்து அது உண்மையான வழிபாடுகள்னு வந்தபோது சில நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு பரிகாரம்னு சொல்லி போகும்பொழுது பல லட்ச ரூபான பயந்து போயிடுறாங்க. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்ஸ் வந்து சித்த மகாபுருஷர்களுக்கு சொன்னது தானே ஒழிஞ்சு, அதுக்காக தங்க வசதியில் இருக்கிறவங்க தங்க புஷ்பம்னா அந்த இதை வந்து ஸ்வர்ண புஷ்பத்தில் பண்ணுறவங்களுக்கு வந்து குறைச்சி இல்லை இவங்களுக்கு ஜாஸ்தி அப்படி கிடையாது. அவங்க அந்த இடத்துல ஹர்ட் ஆகிடக்கூடாது, அந்த வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறவங்க அது ஹர்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த தாந்திரிக ரீதியாக அதை சொல்லப்பட்டிருக்கே ஒழிஞ்சு, வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்கிறவங்க தாராளமாக தங்கத்தில் பண்ணிக்கலாம், வெள்ளியில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த 1 ரூபா காயினில் இருக்கிறவங்க நீங்கள் தங்க புஷ்பமாக நினச்சி நீங்கள் அதை புஷ்பங்களாக பண்ணிட்டு வரும்பொழுது வருங்காலத்தில் இந்த மாதிரி மாற்றங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வரும். அப்போ அந்த மகாலட்சுமி வசியம் பண்ணக்கூடிய வசியம் என்பது அன்பு. இந்த மகாலட்சுமி வசியம் ஆகுது, இதனால இந்த கல்லுப்பு போட்டுட்டா மகாலட்சுமி வசியம் ஆகிடும், அது கல்லுப்புங்கிறது உண்மைதாங்க. கல்லுப்புங்கிறது தோஷங்கள் கழிக்கிறதுக்கும், நம்மளே நிறைய தொகுப்புகள் சொல்லியிருக்கோம் தோஷங்களுக்கும் பரிகாரங்களுக்கும், அதே மாதிரி கல்லுப்பு குளியல்கள் பற்றியும் கடன் தீர்றதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம சொல்கிறக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அந்த கல்லுப்புக்கு மேலே உள்ள தீபங்களில் சித்தர்கள் சொல்லியிருக்காங்களா, ரிஷிகள் சொல்லியிருக்காங்களா, முனிவர்கள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் யதார்த்த உண்மை. அப்போ இந்த மகாலட்சுமி வாசம் செய்கிறதுக்கு வந்து கல்லுப்பு வச்சா மட்டும்தான் வாசம் செய்வாங்களா, கிடையாதுங்க. அப்போ அது இல்லாமல் நீங்கள் என்னென்ன செஞ்சுக்கலாம், இந்த மகாலட்சுமிக்கு இருக்கக்கூடிய பூஜைகள் இது நீங்கள் செஞ்சுட்டு வர்றது. குறிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா, மகாலட்சுமி உங்கள் ஆற்றுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சுத்தபத்தமாக வச்சுக்கணுங்க. சுத்தபத்தமாக வச்சுக்கணும்னா சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா, அங்கங்கே அப்படி இருக்கும். உங்கள் வீடு கிழக்கில் இருந்தாலும் சரி, மேற்கில் இருந்தாலும் சரி, வடக்கில் இருந்தாலும் சரி, தெற்கில் இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கோ, சரிங்களா, அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்வாள். வர்றது மட்டும் இல்லைங்க, அந்த தெய்வத்தை விடக்கூடாது. அப்போ அந்த தெய்வத்தை வெளியே விடாமல் இருக்கிறதுக்கு நல்ல வார்த்தைகள் பேசுகிறதும், நல்ல ஒரு ஒளிகள்னால் நல்ல ஒரு விஷயங்கள், ஒரு பாட்டுகள் போடுறதும், சுவாமியை கும்பிட்றதும், நீங்கள் நல்லா பாருங்கள் கோயில்களில் ஹராஃபரினால் தப்பு தப்பான விஷயங்கள், மந்திரங்கள் ஏதாவது போடுவாங்களா இல்லை தப்பான விஷயங்கள் பேசுவாங்க இல்லை, அப்போ அந்த வைப்ரேஷன், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி வீட்டில் இருக்கும் பொழுது வரக்கூடிய மகாலட்சுமியை தங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்ரீதேவியை கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம், தங்க வைக்கிறதும் கஷ்டம். அதே மாதிரி அவங்க அக்கா இருக்கக்கூடியவங்க வந்து ஈஸியாக வந்துடுவாங்க, அழுக்காக இருக்கிற இடத்துக்கெலாம் டங்குன்னு வந்து உட்காந்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுதே நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி இந்த விஷயத்துக்காக எனக்கு பண தட்டுப்பாடு தான், இதுக்காக தான் நான் இது செய்கிறேன்னு சொல்ல வரக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஜனனகால ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் செஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுதும் நல்லபடியான மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறதுல திண்ணமான கருத்து. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.